அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்மளுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை, குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம செய்கிறதுனால எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுனால அதிகமாக போயிட்டு உட்காந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள், அதை அட்டன் பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணலாம், மாத்திரை போட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. அப்புறம் அஃபர்மேஷன் கேளுங்க, அப்புறம் பிரபஞ்ச சக்தியை உள்ளே கொண்டு வாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் பெருசு பெருசாக பண்ணுறதுக்கு பதில் நம்ம குட்டி குட்டியாக எப்படி செஞ்சு நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பெயிண்டிங் தெரிஞ்சிருந்தால் நம்ம பண்ணலாம். ஒன்று நோட்டில் இல்லைன்னா போர்டில் அந்த மாதிரி வரையலாம். அதெல்லாம் விட நம்ம நம்மளோட வால் இருக்குல்ல, சொந்த வீடாக இருந்தால் நம்மளோட வாலில் வால் பெயிண்டிங் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் தரும். ஏன்னா அதை நம்மளே வரைஞ்சி அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக முடித்து அக்ரலிக் பெயிண்ட்ஸு இல்லை உங்களுக்கு என்ன பெயிண்ட் பிடிக்கிறோ அந்த வாலுக்கு சூட்டபிளான பெயிண்டிங்கை எடுத்து அடித்து நம்மளே அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த முழுமைத்தனம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். நம்ம மனசு அதை திருப்பி பார்க்கும்போது நம்ம மனசே நம்மளை வா சூப்பராக மேக்கு பாருங்க அடடடடடா அப்படின்ட்டு நம்மளை அதுவே பாராட்டும். மற்றவங்க பாராட்டுறாங்க இல்லை பாராட்டமாக போகிறாங்க கொடுங்க, நம்மளே நம்மளை பாராட்டிக்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கம்மியாகும். என்ன பண்ணலாம்னா சாமி கும்பிட்லாம், சாமி கும்பிட்லாம், சாமி பாட்டு கும்பிட்லாம், சாமி பேர் நாமத்தை சொல்லலாம். இந்த டயத்தில் தான் எந்திரிச்சு கும்பிட்ணும், அந்த டயத்தில் தான் எந்திரிச்சு கும்பிட்ணும், இந்த முறை இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு அந்த முறையிலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஏற்றிக்காமல் நம்ம மனசுக்கு எப்போ தோணுதோ, எப்படி கும்பிடணும்னு தோணுதோ, எப்படி கடவுளை வந்து அணுகணும்னு தோணுதோ அந்தந்த மாதிரிலாம் அணுகலாம். அந்தந்த மாதிரி நம்ம கும்பிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் கம்மி பண்ணிக்கலாம். மியூசிக், பாட்டு கேட்குறது, அழகான மெலோடியஸ் சாங்ஸ் கேட்குறது வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும். அதுக்காக உட்காந்து நம்ம இருக்கிற சோகத்தில் சோகப்பாட்டே திரும்ப 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 கேட்டால் மறுபடியும் மறுபடியும் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சோகமாக இருக்கும்போது சந்தோஷமான பாட்டை கேட்கணும், சாமி பாடல்களை கேட்கணும், அந்த மாதிரி ஆப்போசிட்டாக தான் நம்ம கேட்கணும். அப்படியே சோகமாக கேட்டு அந்த ஃபீலிங்ஸுக்கு இன்னமும் அப்படியே உள்ளே பிடிச்சி அழுத்துற மாதிரியான கேட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே தேவதாஸ் மாதிரி தெரியக்கூடாது. நல்ல பாட்டு, அதுலேருந்து நம்ம மைண்டு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுற மாதிரியான பாட்டை நம்ம கேட்கணும். மெலோடிய சாங்ஸ் மெயினாக கேட்கணும். டர்ட் 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 டர்ட்டுன்னு காதை போட்டு தவறட்ட போகிற மாதிரி ஆக்கி நான் டானும் டான்ஸ் ஆடுறேன்ட்டு தேய் 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 பக்கத்தில் இருக்கவங்களுக்கு காதுலேருந்து ரத்தம் வர அளவுக்கு உட்காந்துட்டேன் ஏ ஆ ஓ ஆன்னு கத்திக்கிட்டே பாடுறது, அந்த மாதிரியான மியூசிக்ஸை லைக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இந்த மாதிரிலாம் கேட்குறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு போகாது, அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடும். இந்த மாதிரி கேட்குறதுனால நம்மளுக்கு நம்மளை சுற்றி ஒரு ஆறா இருக்குல்ல, ஆறா ஒளிவட்டம், அது அப்படியே தேஞ்சு போகுது, கம்மியாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளசன்ட் மியூசிக்லாம் கேட்குறதுனால அந்த ஆரோ ஒளிவிட்டு நல்லா இன்னமும் அப்படியே பிரகாசமாகுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு பழக்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு மைல்டு சாங்காக கேட்க ஆரம்பிங்க. நல்ல நாதங்களை கேட்குறது தான் உங்களோட உயிர் ஆத்மாவுக்கு நல்லது. அந்த மாதிரி கேட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணிடலாம், நம்ம ஆன்ம வளர்ச்சியும் பெருகிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே 2-in-1 பர்பஸாக இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு செஞ்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் குட் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான திங்ஸ் இருந்தால் நம்மளை சுற்றி வச்சுக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா ஏதாச்சும் ஒரு பிக்சர், எந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு ப்ளசண்ட்டான மைண்ட் செட்டு வரும் அப்படின்ற மாதிரியான பிக்சர் இருந்தால் அதை வாங்கிட்டு வந்து மாற்றிக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களை சுற்றி வச்சுக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் நம்மளோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகும். அப்புறம் இந்த புத்தா ஸ்டாச்சு, புத்தா பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ புத்தா தான் வைக்கணுன்றது அவசியம் இல்லை. புத்தா என்னென்னா அதை பார்த்தா ஒரு காம் ஃபீலிங் நம்ம மைண்டுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யுது. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சாமியோ விஷயமோ இந்த வாட்டர் ஃபவுண்டெயின் வச்சு அந்த அதோடய சவுண்டெல்லாம் கேட்டோம்னா நல்லா ரிலீஃபாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் கோலம் போடலாம், அப்படியே அப்பா டக்கர் மாதிரி தான் போகணுன்னு அவசியமே கிடையாது.
நம்மளுக்கு என்ன தோணுதோ, நம்ம மனசுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அந்த மாதிரி குட்டியாக போட்டு அதை நாமளே ரசித்து பார்த்து சந்தோஷப்படுறது தான் விஷயம். ஸோ நாமளே அழகாக குட்டி குட்டியாக கோலம் போட்டு அதை நம்மளே பார்த்து ரசித்து சந்தோஷப்படலாம். அப்படியே நம்ம வீட்டுக்கு வரவங்களும் அந்த குழந்தை பார்த்தாங்கன்னா ஒரு ப்ளசன்ட், அவங்களுக்கும் ஒரு ப்ளசன்ட் மைண்ட் செட் கிடைக்கும். ஆனால் நான் ரெகுலராக என் வீட்டு வாசலில் கோலம் போடுறதில்ல, ஆஸ்பீஷியஸ் டேஸில் மட்டும் போடலாம் அப்படின்ட்டு டிவைட் பண்ணி திட்டத்தனமாக தான் போடணும். என் பொண்ணுங்கள்லாம் பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான், கோலத்துலேயே கத்தக்களி ஆடி அவங்க ஒரு டிசைன் போட்டுருவாங்க. இப்போ கூட ஒரு அமாவாசை போச்சுல்ல, இந்த அமாவாசைக்கு திருட்டுத்தனமாக போய் கோலம் போட்டுருந்தேன். அதை தெரிஞ்சுட்டு என் பொண்ணு செம்மையாக கோவப்பட்டு போய் கோலம் படியை எடுத்து அவள் ஒரு கோலம் போட்டு ஆசல் வரைக்கும் வந்த சாமிங்களா வெள்ள துரத்தி அப்படியே பயந்து ஓடல, குடுக்குடுன்னு எனக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்களா, பயந்து எல்லாம் வீட்டுக்குள்ளே தெரிச்சு ஓடிடுச்சுங்க. ஓடினதுங்க வெளில போகவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். ஒன்று சொல்கிறேன், அந்த நம்ம கோலம் போடுறோம்ல இப்போ இந்த காலகட்டத்தில், அது வந்து ப்ளசன்ட் மைண்ட் செட்டு, குட்டு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு, மன நிம்மதி, இதுக்காக மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நம்ம கோலம் போடலாம். ஆனால் உண்மையான கோலம் போடுறதோட தாற்பயம் என்னென்னா, அந்த சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சஞ்சித கர்மா அப்புறம் கர்ம தோஷம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் வச்சு ஒரே விஷயத்தையே சொல்கிறாங்களே, அந்த வழி வழியாக போன ஜென்மத்தில், அதுக்கு முந்தின ஜென்மத்தில், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள்லாம் சேர்த்து வச்சு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும்ல, இந்த ஜென்மத்தில் எதுக்காக எல்லாம் லேட்டாக நடக்குது, எதுக்காக எல்லாம் கஷ்டப்படுறோம், ஏன்னே புரியாமல் அடி வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை நம்மளுக்கு இப்போ உருவாகுது இல்லை. அந்த கர்மங்களை கழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த ஒரு வழி தான். அது அந்த ஓரறிவு, நம்மளை விட கம்மியாக அறிவு கொண்டது அவங்களுக்கெல்லாம் உணவளிக்கிறது. அதுலேயும் மெயினாக ஓரறிவுடைய ஜீவராசிகள் ஆன எறும்புகள், பூச்சிகள் அந்த மாதிரியான அவங்களுக்கு உணவு கொடுக்குறதோட தாற்பயம் தான். அப்படி அவங்க அந்த ஓரறிவுடைய மெயின் இரும்பு கரையான் அவங்களாம் சாப்பிடும்போது தான் நம்முடைய இந்த சஞ்சித கர்மா அவரோட வினை அறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அந்த காலத்தில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த கல்லுனால் குடி பண்ண கோலப்படி கிடையாது, தானியங்கள் அரிசி மாவை பொடி பண்ணி வச்சு போடுற கோலம் தான் போடணும். அதுதான் அவங்களுக்கு சிறந்த உணவாக இருக்கும். அந்த மாதிரி தான் கோலம் போடணும். இதுதான் அந்த கோலம் போடுறதோட தாற்பயம். ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் எல்லாம் காலெல்லாம் மாறிடுச்சு, நம்ம டைல்ஸ்லாம் போட்டு மூலம் மூலம்னு சூப்பராக வச்சுருக்கோம், இதில் நம்ம கோலம் போடுறதே சும்மா தான் போடுறோம். பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்மளோட மன நிம்மதி, அதுக்காக தான் போட்டுக்கலாம். இந்த ஓரறிவுக்கு ஈரறிவுக்கெலாம் நம்மளால் ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தான் அரிசி மாவே அதில் கலப்படமாக கலந்து தானே போடுறோம். அது இல்லாமல் அதில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற அந்த டைல்ஸில் எறும்பு பிடிச்சதுன்னா நம்மளை உண்டில் நாய் விட்டுறோம், ஒரேடியாக கழிச்சு மொத்த கர்மாவையும் கழிச்சு விட்டுரும். அதனால் இந்த காலகட்டத்துக்கு அது எப்படி அடாப்ட் பண்ணுறதே தெரில. ஒரு வேளை வெளியில் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கழிச்சு தூக்கி போட்டுறாம வச்சு சாப்பாடு கீப்பாடு இருந்தால் அதுக்கு போட்டு விட்டு அட்லீஸ்ட் அந்த ஒரு டைத்துலையாச்சும் ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல அதையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, டாடா பாய்.